வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். கொழும்பு 15 ஹிம்புலாங்கில ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் சமேத முனியப்ப சுவாமி ஆலய 31வது வருட தேர்த்திருவிழா சிறப்பான முறையில் இடம்பெற்றது. பிளவ வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் கடந்த 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை துதியை திதியை உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோகத்து சுபதினத்தில் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி சமேத ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுக்கு வருஷாபிஷேகம் அலங்கார திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 11ஆம் திகதி தேர்ப்பவடியும் 12ஆம் திகதி நேற்றைய தினம் பால்குடம் மாவிளக்கு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றதுடன் இன்றைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. ஜாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை நிகழ்வும் இடம்பெற்றது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே 2022 இளம் இந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக ஜாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவு மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை செயற்திட்டத்தின் ஓர் அங்கமாக மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் செயற்திட்டத்திற்கு அமைப்பாக கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கனடா டொரண்டோ மதிவிடமாக கொண்ட சிவஸ்ரீ பால திருக்குணானந்த குருக்களின் அனுசரணையுடன் சமய யோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் ஒடுக்குப்பட்டி கலாசார மத்திய நிலையத்தில் நேற்றைய தினம் காலை 9:30 மணிக்கு இந்த கலாசார உத்தியோகத்தர் திருமதி ஜெயசெல்வி சசிகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கட்டிக்கல் பீட சைவ சித்தாந்தத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பொன் சந்திரசேகர, சிறப்பு விருந்தினராக இந்து கலாசார உத்தியோகத்தர் திருமதி மாவண்ணா அனந்தலட்சுமி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நாவலர் குருபூஜை மற்றும் தலைமையுறை நிகழ்வுகளை தொடர்ந்து நாவலர் பெருமானின் சமூக பெணி எனும் தொனிப்பொருளில் இளம் சைவ புலவர் சானா நவநீதன் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவிலிருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றதோடு தொடர்ந்தும் சிறப்பு விருந்தினர் உரை பிரதம விருந்தினர் உரை என்பன இடம்பெற்று மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் செயற்திட்டத்திற்கு அமைவாக கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. நீர்வேலி பொன் சக்தி ஹலா இந்திரா நாட்டியப்பள்ளி மாணவி அபிநயா கஜித் ரெட்டின் பரத நாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. நீர்வேலி பொன் சக்தி கலாகேந்திரா நாட்டிய பள்ளி மாணவி அபிநயா கஜேந்திரனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது. செந்தமிழ் சொல்லெழுப்பி சந்திர மௌலீசன் லலீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் நாவண்ணா சண்முகலிங்கன் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக ஜாழ் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் சீனா ஜமுனானந்தா, சுண்டுகுழி மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தூடான் நேசகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மதிப்பீட்டுரையை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கட்சிகள் பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி சுகந்தினி ஸ்ரீ முரளிதரனும் ஆசியுரையினை திருகோணமலை ஹிண்ணிகா தென்கையிலி ஆதீன முதல்வர் தவத்திரு அகத்தியர் அடிகளாரும் வழங்கியிருந்தனர். மேலும் அணிசீர் கலைஞர்களாக நட்டுவாங்கம் ஜாழ் பல்கலைக்கழக நடனத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சத்யபிரியா கஜேந்திரன், பாட்டு ஜாழ் பல்கலைக்கழக இசைத்துறை முதுநிலை விரிவுரையாளர் தவமைந்தன் ட்ரொபர்ட், மிருதங்கம் ஜாழ் பல்கலைக்கழக நடனத்துறை மிருதங்க விரிவுரையாளர் கானா கஜன், பஜனின் ஜாழ் பல்கலைக்கழக இசைத்துறை முன்னாள் விரிவுரையாளர் கே என் வேலதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மூத்த நடன ஆசிரியைகளான கலாகீர்த்தி, சாந்தினி சிவனேசன், கலாபூசணம் பத்மினி, செல்வேந்திரகுமார் ஆகியோர் ஆசி வழங்கியதுடன் பரதநாட்டிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலரும் பங்கு பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.